ஹலோ லைக்கர்ஸ், இந்நாளின் வரலாற்றில் 13/3/2021 கடந்த நிகழ்வுகள் வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற நிகழ்வு 1781 March 13 வில்லியம் ஹெர்சல் என்பவர் யுரேனஸ் கோளை கண்டுபிடித்தார். அடுத்து இந்நாள் பிறந்தவர்கள் வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறவங்க ஜேன் டெலானோ, நவீன செவிலியர் பணியின் முன்னோடியும் அமெரிக்க செஞ்சிலுவை செவிலியர் சேவையை தொடங்கியவருமான ஜேன் ஆர்மின்டா டெலானோ 1862 March 13 அமெரிக்காவின் மாண்டோர் ஃபெல்ஸ் கிராமத்தில் பிறந்தார். இவர் 1886 நர்சிங் பயிற்சியில் பட்டம் பெற்ற பிறகு ஃப்ளோரிடா ஜான்சனேவில் மருத்துவமனையில் 1888 பணிக்கு சேர்ந்தார். அங்கு மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை கவனித்து வந்தார். மேலும் அவர் செவிலியரின் பணிகளை பல புதுமையான பயனுள்ள வழிமுறைகளையும் கொண்டு வந்தார். இவர் 1898 அமெரிக்க ஸ்பெயின் போரின் போது நியூயார்க் நகரின் அமெரிக்க செஞ்சிலுவை அமைப்பின் உறுப்பினரானார். செஞ்சிலுவை அமைப்புக்கு செவிலியர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பும் இவருக்கு வழங்கப்பட்டது. தான் படித்த பெலையூ செவிலியர் பயிற்சி பள்ளியின் தலைவராக 1902 நியமிக்கப்பட்டார். 1909 வரை அங்கு பணிபுரிந்தார். பின்பு செவிலியர் பணியில் இவரது சிறப்பான பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக அமெரிக்க செவிலியர் சங்க தலைவராக நியமிக்கப்பட்டார். இப்பதவியை 3 வகித்தார். அமெரிக்க தேசிய செஞ்சிலுவை செவிலியர் சேவை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனி ஒருவராக பாடுபட்டு அமெரிக்க செஞ்சிலுவை செவிலியர் அமைப்பை உருவாக்கினார். முதல் உலக போரின் போது அவரது முயற்சியால் செஞ்சிலுவை அமைப்பில் இணைந்த 20,000 மேற்பட்ட செவிலியர்கள் காயமடைந்த போர் வீரர்களுக்கு ஆற்றிய சேவை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவில் 1918 இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டனர். அங்கு சென்று நோயாளிகளுக்கு சேவையாற்றினார். இறுதி மூச்சு வரை தன்னலம் கருதாமல் பிறருக்காக சேவை புரிந்த ஜேன் டெலானோ தனது 57 வயதில், அதாவது 1919 மறைந்தார். வாழ்வில் வரலாற்றை வளம் பெற செய்வோம். வாருங்கள்.